ட்ரெயினில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஐஆர்சிடிசி ஐடி தேவை அப்படி சொல்லி சொன்னேன். இந்த ஐஆர்சிடிசி ஐடி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும், என்னென்னலாம் கிடைக்காது, அது பெனிஃபிட் என்ன, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோமெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 12 முறை டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் ஒரு ஐஆர்சிடிசி ஐடி வச்சு. 12 முறைனா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டைமில் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டைமில் வந்து நீங்கள் வந்து நேம் அடிக்கிறீங்க, ஒரு நேம் வந்து டைப் பண்ணுறீங்க. அதாவது இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் மூல காரணமே யாருன்னு பார்த்தோன்னா சுரேஷ்குமார் அப்படி தான். அதாவது ப்ரோ ராங்காக சொல்லாதீங்க, 72 டிக்கெட்னு சொல்லாதீங்க, 72 டிக்கெட் புக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இப்போ ஒரு நபருக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணாலும் அது ஒரு டிக்கெட் தானே சொல்லுவோம். அதனால் இப்போ ஒரு டைமில் வந்து 6 டிக்கெட் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். அப்போது வந்து நான் 72 டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அவர் வந்து ஏதோ தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஓகே, அவரு புரிஞ்சிக்கிட்ட விதம் அப்படி தான், அதனால் நீங்களும் இந்த மாதிரி தான் புரிஞ்சிருப்பீங்க. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன், வந்து நம்மளை வந்து தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, நல்ல, அதாவது நல்ல கமெண்டு தான், இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்குறதுனால தான் நம்ம வந்து அதை புரிய வைக்க முடியுது. ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து எப்படி புரிய வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிடுங்க. மாதத்துக்கு 12 முறை டிக்கெட், இப்போ வந்து ஒரு ஐஆர்சிடிசி ஐடி இருக்குது, அந்த ஐடியில் வந்து நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மந்த்லி, இப்போ வந்து ஜனவரி 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். ஜனவரி 1லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் ஒரு மாதம். ஓகேவா, அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து 12 முறை டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 12 முறை டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு பேர், 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர், 6 பேர், 6 பேர் வரைக்கும் நீங்கள் வந்து டிக்கெட்டில் இது பண்ணலாம். அதாவது ஒரு டைம் புக் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுருங்க, 6 முறை வரைக்கும், சாரி, 6 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 12 முறைனா 72 டிக்கெட், 72 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். தட்கல் டிக்கெட்டாக இருந்தால் ஒரு டைம் புக் பண்ணும்போது 4 பேருக்கு மட்டும் தான் புக் பண்ண முடியும். நார்மல் டிக்கெட்டுக்கு 6 பேருக்கு புக் பண்ணிக்கலாம் ஒரு டைம் புக் பண்ணும்போது, தட்கால் டிக்கெட்டுக்கு 4 பேருக்கு மட்டும் தான் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் வந்து மாதம் 72 பேருக்கு டிக்கெட் அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன், அதை வந்து தவறாக அவர் புரிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாதம் 12 முறை டிக்கெட், அதாவது 12 டைம் நீங்கள் வந்து ஒரு ஐடியா வச்சு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஒரு முறை டிக்கெட் புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முறை நீங்கள் ஒரு நபருக்கு புக் பண்ணாலும் சரி, 2 நபருக்கு புக் பண்ணாலும் சரி, 3 நபருக்கு புக் பண்ணாலும் சரி, 4 நபருக்கு புக் பண்ணாலும் சரி, நீங்கள் எத்தனை நபருக்கு புக் பண்ணாலும் அதை 12 டைம் தான் புக் பண்ண முடியும் மாதத்துக்கு. 12 டைம் புக் பண்ணிட்டு 13வது டைம் புக் பண்ணும்போது உங்களோட கோட்டா முடிஞ்சிடுச்சு, நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளே டிக்கெட் புக் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போது நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுருக்கணும், ஒரு மாதத்துக்கு 12 முறை மட்டும்தான் புக் பண்ணணும். ஆனால் இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு ஆட் செய்தால் அந்த நபர்களுக்கு மட்டும், எந்த நபர்களுக்கு ஆதார் கார்டு ஆட் பண்ணி வைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் 24 முறை மாதத்துக்கு புக் பண்ணிக்கலாம். பார்த்துக்கிடுங்க, இப்போ வந்து ஆதார் கார்டு எப்படி ஆட் பண்ணணும்னா, உங்களை ஐடியா லாகின் பண்ணிவிட்டு அதில் மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் லிங்க் யுவர் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்க் யுவர் ஆதாருக்கு கிளிக் பண்ணால் நேமஸ் ஆதார் அப்படின்னு சொல்லி போகும், அதில் உங்கள் பேர், உங்களோட ஆதார் நம்பர், நீங்கள் ரெண்டையுமே டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் நேமும் ஆதார் நம்பரும் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். இந்த சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி ஓடிபியெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஆதார் நம்பர் ஆட் ஆகும். அப்படி ஆதார் நம்பர் ஆட் பண்ணால் நீங்கள் வந்து அந்த நபருக்கு மட்டும் 24 முறை, ஒரு மாதத்துக்கு ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு 24 முறை டிக்கெட் புக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, மாதம் 12 முறை புக் பண்ணிக்கலாம், மாதம் 72 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், நார்மல் டிக்கெட்டாக இருந்தால் ஒரு டைமில் 6 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், அதாவது தட்கால் டிக்கெட்டாக இருந்தால் ஒரு டைமில் 4 பேருக்கு டிக்கெட் பண்ணலாம், ஆதார் கார்டு ஆட் செய்தால் 24 முறை டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஒரு ஐஆர்சிடிசி ஐடியா வச்சு. ஓகேவா, இப்போ வந்து ஏதாவது கீழே டவுட் இருந்தால் கேளுங்கள், உங்களுக்கு வந்து எந்த டவுட்டையும் கிளியர் பண்ண நான் வந்து ரெடியாக இருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஏதாவது டவுட்லாம் கேளுங்கள். இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.